வகுப்பு 12 வணிகவியல் அலகு 4 பணியாளர் தேர்ந்தெடுத்தல். இந்த பாடத்துல நாம பார்க்க போறது தேர்வுடைய பொருள் என்ன, தேர்வுக்கு வரைவிலக்கணம், பணியாளர் தேர்ந்தெடுத்தலுடைய படிநிலைகள், தேர்வு சோதனையுடைய வகைகள், பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நேர்காணலினுடைய வகைகளை பற்றி என்ன சொல்ல நம்ம பார்க்க போறோம். முதல்ல தேர்வுனா என்ன, தேர்வுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, குறிப்பிட்ட பணிக்கு சரியான நபரை அல்லது பொருத்தமான நபரை வந்து தேர்வு செய்யறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பணியாளர் தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு நினைச்சுலாம் சொல்லலாம். அதாவது காலி இடங்களை நிரப்புவதற்காக நினைச்சிடும், பொருத்தமான மற்றும் திறமையுள்ள விண்ணப்பதாரர்களை கண்டுபிடிக்கிறத தேர்வுன்னு சொல்லி நினைச்சலாம் சொல்லலாம். இதுக்கு தேர்வுக்கு ரெண்டு பேர் நினைச்சிருக்காங்க, வரைவிலக்கணம் கொடுத்துருக்காங்க. டேல் யோடர்ங்கிறவர் வந்து என்ன வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களை பணி வழங்கப்பட தகுதியானவர் மற்றும் தகுதியற்றவர் என இரு வகையாக வகைப்படுத்துவதே அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு. தேர்வுக்கு வரைவிலக்கணம் வந்து நினைச்சிருக்காரு கொடுத்துருக்கிறாரு. மற்றவர் வந்து டேவிட் மற்றும் ராபின்ஸ்ங்கிறது வந்து தேர்வுக்கு என்ன வரைவிலக்கணம் கொடுத்துருக்கிறாருங்கிற போது, எந்த ஒரு விண்ணப்பதாரர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் வெற்றிகரமாக பணிபுரிவார் என தீர்மானிக்கும் ஒரு நிர்வாக ரீதியிலான முடிவெடுக்கும் நிலையே அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு. டேவிட்ங்கிறவர் வந்து நினைச்சிருக்காரு தேர்வுக்கு வரைவிலக்கணம் வந்து நினைச்சிருக்காரு கொடுத்துருக்கிறாரு. இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, பணியாளர் தேர்ந்தெடுத்தலுக்கு வரைவிலக்கணம் தருக, ஏதாவது ஒரு வரைவிலக்கணத்தை நினைச்சிக்கலாம் எழுதிக்கிடலாம், குறிப்பிட்ட நபரை கொடுத்து அந்த வரைவிலக்கணத்தை கேட்டால் அந்த வரைவிலக்கணத்தை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், எழுதணும். சரி, அடுத்து பார்க்க போகிறது பணியாளர் தேர்ந்தெடுத்தலுடைய படிநிலைகள். முதல் இது நிரப்பப்படாத விண்ணப்பம், 2 விண்ணப்ப பரிசீலனை, 3 தேர்வு சோதனை. நிரப்பப்படாத விண்ணப்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பொதுவாக பெரும்பாலான பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து நிறுவனங்கள் அல்லது தேர்வு வாரியங்கள் வந்து அல்லது தனியார் துறை நிறுவனங்கள்லாம் பணி விண்ணப்பங்களை அவங்களே என்ன செஞ்சிருவாங்க, அச்சிட்டு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. அல்லது விண்ணப்பதாரர் என்ன செய்யறாங்க, வலைதளங்கள்லேருந்து என்ன செஞ்சுக்கலாம், அந்த விண்ணப்ப படிவத்தை வந்து என்ன செய்யலாம், பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். சில நேரங்களில் நேர்காணல் வளாகத்திலேயே யா பணி அளிப்பவருக்கு தேர்வு அறையிலேருந்தே என்ன செஞ்சிடுறாங்க, அந்த விண்ணப்ப படிவத்தை வந்து நினைச்சாங்க கொடுக்குறாங்க. அந்த விண்ணப்பதாரர் வந்து நினைச்சிடாரு அந்த விண்ணப்ப படிவத்தில் தன்னுடைய முழுமையான தகவல்களை வந்து நினைச்சிடாரு அதில் கொடுக்குறாரு. இவ்வாறு தேர்வு செய்பவரால் வழங்கப்படக்கூடிய விண்ணப்பத்தை தான் என்ன சொல்கிறோம், நிரப்பப்படாத விண்ணப்பம்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அடுத்தது விண்ணப்ப பரிசீலனை. விண்ணப்ப பரிசீலனை அப்படின்னு சொல்லும் பொழுது, பெறப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லும்போது, அதிகமாக இருக்கும்போது விண்ணப்பத்த அனைவரையும் நம்ம என்ன செய்ய முடியாது, நேர்காணலுக்கு அழைக்க முடியாது. அதாவது 100 பணியிடம் இருக்குது, அதுக்கு விண்ணப்ப படிவம் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லும்போது 1000 விண்ணப்ப படிவம் வந்திருக்குன்னு சொல்லும்போது 1000 பேரையும் நினைச்சணும் அழைக்கணும்னு நினைச்ச வேண்டாம் தேவை கிடையாது. அதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது தேர்வுக்குழு வந்து என்ன செய்யணும்னு சொல்லும்போது, விண்ணப்பதாரருடைய வயது, அவங்களுடைய பணி, அனுபவ காலம், கல்வி தகுதி, உயர்கல்வி தகுதி உள்ள நபர்களை மட்டும் நினைச்சாங்க அந்த நேர்காணலுக்கு என்ன செய்யலாம் அழைக்கலாம். 1000 பேரையும் அழைக்காம எவ்வளவு தேவையோ அவ்வளவு அத்தனை நபர்களை மட்டும் இப்படி இந்த தகுதி உள்ளவங்களை என்ன செய்வாங்க அழைக்கிறது வந்து என்ன சொல்கிறோம், விண்ணப்ப பரிசீலனை அல்லது விண்ணப்ப சரிபார்த்தல் நினைச்சேனா சொல்லலாம். இதனால் அவங்களுக்கு தேவையற்ற பணி சுமை மற்றும் தேர்வு செலவை வந்து என்ன செய்து குறைக்குது. அடுத்தது தேர்வு வகையான சோதனைகள் அல்லது தேர்வு சோதனையுடைய வகைகள். 2 வகையாக நினைச்சாங்க பிரிக்கிறாங்க. முதல்ல விண்ணப்பதாரர் வந்து பணிக்கு தேவையான கல்வி தகுதி மற்றும் அறிவினை பெற்றிருக்காங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தேர்வு சோதனை வந்து நினைச்சாங்க நடத்துகிறாங்க. அந்த தேர்வு சோதனையை வந்து நினைச்சாங்க 2 வகையாக பிரிக்கலாம். 1 திறன் சோதனை, இன்னொன்று ஆளுமை சோதனை. திறன் சோதனை, இன்னொன்று ஆளுமை சோதனை. இந்த திறன் சோதனையை வந்து 4 வகையாக சொல்கிறோம், மனோபாவன சோதனை, அடைவு சோதனை, நுண்ணறிவு சோதனை, முடிவெடுக்கும் திறன் சோதனை.
ஆளுமை சோதனை, ஆர்வ சோதனை, ரெண்டு ஆளுமை சோதனை, மூன்று செயல்திறன் சோதனை, நாலு மனோபாவ சோதனை. இப்ப வந்து மனோபாவ சோதனைனா என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது, குறிப்பிட்ட பணிக்கு விண்ணப்பதாரர் எந்த அளவிற்கு பொருத்தமானவர் என்கிறத அளவிடுறதுக்கு இது வந்து என்ன செய்து உதவுது. குறிப்பிட்ட பணிக்கு விண்ணப்பதாரர் எந்த அளவுக்கு நம்ம பொருத்தமானவராக இருக்கிறாருங்கிறத பார்ப்பதற்கு மனோபாவ சோதனை வந்து என்ன செய்து உதவுது. ரெண்டாவது அடைவு சோதனை. அடைவு சோதனை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட துறையில விண்ணப்பதாரருடைய அடைவு திறனை அளவிடும் சோதனைன்னு என்ன செய்வது சொல்லலாம். இது வந்து கல்வி நிறுவனங்களில் வழக்கமாக நினைச்சுக்கோம் நடத்தப்படக்கூடிய தேர்வுகள் இந்த சோதனை முறையை வந்து சார்ந்ததுன்னு நினைச்சலாம் சொல்லலாம். இதனை வந்து அறிவுத்திறன் சோதனை என்று நினைச்சலாம் அழைக்கலாம். கற்றல் அனுபவத்திற்கு முன்னாலேயும் கற்றல் அனுபவத்தின் போதும் அதற்கு பிறகு என்ன செய்யுது, இந்த அறிவுத்திறன் சோதனை அடைவு சோதனை வந்து என்ன செய்யுது நடத்தப்படுது. அடுத்து மூணாவது நுண்ணறிவு சோதனை. நுண்ணறிவு சோதனை அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து ஒரு உளவியல் ரீதியான சோதனை நினைச்சலாம் சொல்லலாம். இது வந்து மூளையினுடைய சிந்திக்க ஆற்றல், மனத்திறன், நுண்ணறிவு போன்றவற்றை வந்து என்ன செய்து இந்த நுண்ணறிவு சோதனை வந்து என்ன செய்து பயன்படுது. இந்த நுண்ணறிவு சோதனையை என் எந்த அளவிட்டால் என்ன செய்யலாம் நம்ம அளவிடப்படுகிறது. அந்த நுண்ணறிவு சோதனையை எதால் அளவிடப்படுகிறதுன்னு சொல்லும்போது, என் எந்த அளவிட்டால் என்ன செய்யறாங்க அளவிடப்படுகிறது. அடுத்தது முடிவெடுக்கும் திறன் சோதனை. இதில் வந்து இந்த சோதனையில் விண்ணப்பதாரருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நினைச்சாங்க முடிவெடுக்க திறனை வந்து என்ன சோதிக்கிறதுக்கு இந்த திறன் சோதனை வந்து முடிவெடுக்கும் திறன் சோதனை வந்து என்ன செய்து பயன்படுது. அடுத்தது பார்க்க போகிறது ஆளுமை சோதனை. ஆளுமை சோதனையை வந்து நாலு வகையாக நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சோதனையில் வந்து விண்ணப்பதாரருடைய அறிவுத்திறன் சாரா பிற திறன்களான அறிவுத்திறன் வந்து எனக்கு கிடையாது இல்லாம அறிவுத்திறன் இல்லாம பிற திறன்கள், அதாவது மனோநிலை, ஆர்வம், உணர்வுகள், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல் போன்ற திறன்களை வந்து என்ன செய்யுது சோதிக்கிறதுக்கு இந்த ஆளுமை சோதனை வந்து என்ன செய்து பயன்படுகிறது. இந்த இது வந்து கீழ்காணும் சோதனைகளை வந்து என்ன செய்யுது உள்ளடக்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்வ சோதனை. இந்த சோதனையில வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்வம் வந்து அந்த துறையில எப்படி இருக்குது, மிகுதியா இருக்குதா அப்படிங்கிறத அறிவதற்கு எனக்கு இந்த சோதனை வந்து என்ன செய்யறாங்க நடத்துறாங்க. அடுத்தது ஆளுமை சோதனை. ஆளுமை சோதனைன்னு சொல்லும் பொழுது, மனிதர்களை வந்து என்ன நிர்வகித்து ஆளக்கூடிய திறன், அதிகாரம் செலுத்தக்கூடிய திறன், தன்னம்பிக்கை போன்ற ஆளுமை திறன்களை தேர்ந்தெடுக்கப்பட்டவிட எந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்யுது இருக்குது அப்படிங்கிறத கண்டறிவதற்கு இந்த ஆளுமை சோதனை வந்து என்ன செய்யுது உதவுது. தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரிடம் எந்த அளவுக்கு ஆளுமை திறன் வந்து என்ன செய்யுது இருக்குது, அதாவது ஆளுமை சோதனை வந்து என்ன செய்யறாங்க செய்யறாங்க, அதாவது அதிகாரம் செலுத்தக்கூடிய திறன் எப்படி இருக்குது, தன்னம்பிக்கை எப்படி இருக்குது, மனிதர்களை நிர்வகித்து ஆளக்கூடிய திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டறிவது ஆளுமை சோதனை. அடுத்தது செயல்திறன் சோதனை. செயலாற்றும் வேகத்தினை அளவிட வந்து என்ன செய்யுது இந்த சோதனை வந்து என்ன செய்யுது உதவுது. அடுத்தது மனோபாவ சோதனை. இந்த சோதனையில வந்து சக மனிதர்கள் சூழ்நிலைகள் மற்றும் அவை சார்ந்த மனநிலையை வந்து அளவிடுவதற்கு விண்ணப்பதாரருடைய சக மனிதர்கள் எப்படி இருக்காங்க, சூழ்நிலைகள், அவை சார்ந்த மனநிலையை வந்து அளவிடுவதற்கு மனோபாவ சோதனை வந்து என்ன செய்யுது அளவிடுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நேர்காணலினுடைய வகைகள். ஃபர்ஸ்ட் ஆரம்ப நேர்காணல். ஆரம்ப நேர்காணல் அப்படின்னு சொல்லும் பொழுது, விண்ணப்பதாரர்களுடைய குறிப்பிட்ட பணிக்கான பொருத்தத்தை அறியறதுக்கு ஆரம்ப நேர்காணல் வந்து என்ன செய்து நடத்தப்படுகிறது. குறிப்பிட்ட பணிக்கான பொருத்தத்தை அறியறதுக்கு விண்ணப்பதாரர்களுடைய விண்ணப்பதாரர்கள் தான் நினைச்சாங்க ஆரம்ப நேர்காணல் வந்து நினைச்சாங்க நடத்துறாங்க. அடுத்தது வடிவமைக்கப்பட்ட நேர்காணல் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த நேர்காணலில் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க முன்கூட்டியே என்ன செஞ்சிருப்பாங்க தயாரிக்கப்பட்டு அதனுடைய அடிப்படையில் என்ன செய்வாங்க நேர்காணல் வந்து என்ன செய்யறாங்க நடத்துறாங்க. அடுத்தது வடிவமைக்கப்படாத நேர்காணல். அப்ப இதுல வந்து முன்கூட்டியே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அந்த வினாக்கள் வந்து என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, தயாரிக்கப்பட்டிருக்க மாட்டாது. அதாவது சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான கருத்து பரிமாற்றம் வந்து என்ன செய்யும் இதுல இருக்கும். இது வந்து முன்கூட்டியே திட்டமிடப்படுவது கிடையாது.
அடுத்து மன அழுத்த நேர்காணல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விண்ணப்பதாரருடைய மன அழுத்தத்தை சமாளிக்கும் திறனை சோதிக்க இந்த நேர்காணல் வந்து என்ன செய்யறாங்க நடத்துறாங்க இந்த வகையான நேர்காணல் வந்து விண்ணப்பதாரனா வேண்டுமென்றே என்ன செய்வாங்க மன அழுத்தம் தரக்கூடிய செயல்களை அல்லது கொஸ்டின்களை வந்து என்ன செய்வாங்க அந்த விண்ணப்பதாரரை வந்து என்ன செய்வாங்க கேட்பாங்க அடுத்தது தொலைபேசி நேர்காணல் தொலைபேசி நேர்காணல் அப்படினு சொல்லும்போது நம்ம வந்து விண்ணப்பத்தருடைய விவரங்களை வந்து போன் மூலமாகவே என்ன செய்வாங்க அறிஞ்சி தேவையற்றவர்களை வந்து முதலே ஆரம்பத்திலே என்ன செஞ்சிருவாங்க அதல அந்த நேர்காணல்ல என்ன செஞ்சிருவாங்க நீக்கிடுவாங்க அத வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படினு சொல்லும்போது தொலைபேசி நேர்காணல் அத உயர்மட்ட குழு நேர்காணல் ஒரு குழு குழுவா வச்சு விண்ணப்பதாரனை வந்து பல பலர் அடங்கிய ஒரு குழுவை வச்சு நேர்காணல் வந்து என்ன செய்வாங்க செய்வாங்க அது வந்து உயர்மட்ட குழு நேர்காணல் நினைச்சலாம் சொல்லலாம் இது வந்து உயர் பதவிகளுக்காக அமைக்கப்படுகிறது அப்படினு நினைச்சலாம் நாம சொல்லலாம் அடுத்து குழு நேர்காணல் ஒரே சமயத்துல பல நபரை நினைச்சறாங்க நேர்காணல் செய்வேதா என்ன சொல்லலாம் குழு நேர்காணல் நினைச்சலாம் சொல்லலாம் அடுத்து காணொளி நேர்காணல் நேரடியாக காணொளி காட்சி மூலம் நினைச்சறாங்க உரையாடல் மூலம் நினைச்சறாங்க நேர்காணல் செய்றாங்க விண்ணப்பதாரர்கிட்ட அதாவது மேசை கணினி வீட்டு கணினி தொடுகுறை அலைபேசி கையடக்கு கணினி போன்றவற்றி மூலம் என்ன செய்யறாங்க இந்த காணொளி நேர்காணல் வந்து என்ன செய்யுது விண்ணப்பதாரிடம் என்ன செய்யறாங்க நடத்துறாங்க அதே வந்து இணைய வழி மூலமாகவும் என்ன செய்யலாம் நேர்காணல் வந்து என்ன செய்யலாம் விண்ணப்பதாரிடம் நடத்தலாம் அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது வேறுபாடுகள் தேர்ந்தெடுத்தல் மற்றும் ஆட்சேர்ப்புக்கு இடையான வேறுபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு எட்டு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பொருள் ஆட்சேர்ப்புனா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது பணியாளர்களை வேலைக்கு விண்ணப்பிக்க தூண்டும் நடவடிக்கை வந்து நம்ம என்ன சொல்றோம் ஆட்சேர்ப்புன்னு நினைச்சிரோம் சொல்றோம் அப்ப ஆட்சேர்ப்புன்னு சொல்லும் போது பணியாளர்களை வேலைக்கு விண்ணப்பிக்க தூண்டக்கூடிய நடவடிக்கையை வந்து என்ன சொல்றோம் ஆட்சேர்ப்புன்னு சொல்றோம் தேர்ந்தெடுத்தல்னு சொல்லும் பொழுது பொருத்தமான விண்ணப்பதாரரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பணி வழங்குறத வந்து என்ன சொல்றோம் தேர்ந்தெடுத்தல் அல்லது பணி அமர்த்தல் என்ன செய்யலாம் சொல்லலாம் அது அணுகுமுறை அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஆட்சேர்ப்போ நேர்மறையான ஒரு செயல்முறைன்னு நினைச்சியெல்லாம் சொல்லலாம் தேர்ந்தெடுத்தல்ல எதிர்மறையான ஒரு அணுகுமுறைன்னு நினைச்சியெல்லாம் சொல்லலாம் அடுத்தது நோக்கா நோக்கா அப்படின்னு சொல்லும்போது காலியா உள்ள பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கு அதிக எண்ணிக்கையுள்ள விண்ணப்பதாரரை வந்து நினைச்சாங்க அழைக்கிறாங்க இதுல பொருத்தமான விண்ணப்பதாரரை தேர்ந்தெடுத்து மீதமுள்ளவர்களை என்ன செஞ்சிருவாங்க நீக்கிடுவாங்க தேர்ந்தெடுத்தல்ல அடுத்தது நாலாவது பாயிண்ட் வரிசை ஆட்சேர்ப்புல இது வந்து முதல் படி தேர்ந்தெடுத்தல்ங்கிறது இரண்டாம் படின்னு சொல்லலாம் ஐந்தாவது பாயிண்ட் முறை இது வந்து ஒரு சிக்கனமான முறை தேர்ந்தெடுத்தல்ங்கிறது செலவு மிகுதியான முறை அடுத்தது ஒப்பந்த உறவு வந்து ஆட்சேர்ப்புல ஒப்பந்த அடிப்படையிலான உறவை வந்து என்ன செய்யாது உருவாக்குவது கிடையாது ஆனா தேர்ந்தெடுத்தல்ல முதலாளி ஊழியர்களுக்கிடையே ஒப்பந்த உறவை வந்து என்ன செய்யுது உருவாக்குது ஏழாவது பாயிண்ட் செயல்முறை ஆட்சேர்ப்புல செயல்முறைகள் வந்து எப்படி இருக்கும் எளிதா என்ன செய்யும் இருக்கும் தேர்ந்தெடுத்தல்ல செயல்முறை வந்து எப்படி இருக்கும் சொல்லும்போது சிரமமானதா இருக்கும் அல்லது சிக்கலானதா என்ன செய்யும் இருக்கும் காலம் காலம் வந்து ஆட்சேர்ப்புல வந்து குறைவான காலம் வந்து என்ன செய்யும் போதும் ஆனா தேர்ந்தெடுத்தல்ல அதிக காலம் வந்து என்ன செய்யுது தேவைப்படுது இதுல வந்து டூ மார்க்ஸ் கொஸ்டின்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா தேர்ந்தெடுத்தலின் பொருள் யாது பேருக்கு வரைவிலக்கணம் தருக அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க கொஸ்டின் கேட்பாங்க த்ரீ மார்க்ஸ்ல வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் தேர்வு சோதனையுடைய வகைகள் யாவை அடைவு சோதனை குறித்து நீதி அறிவது யாது மனோபாவ சோதனை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க கேட்பாங்க ஃபைவ் மார்க்ஸ்ல வந்து ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுத்தலுக்கும் உள்ள வேறுபாடுகளை தருக வேறுபாடுகளை விவரி அல்லது ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பல்வேறு வகையான சோதனைகளை சுருக்கமாக விளக்குகன்னு சொல்லி நினைச்சுவாங்க இந்த பாடத்துல கொஸ்டின் வந்து நினைச்சுவாங்க கேட்பாங்க